ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிலாமஹாலக்ஷ்மிவ்லாக்ஸ். நான் ஷர்மிலா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் சரஸ்வதி பூஜை பண்ணது தான் நான் இந்த வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். சரஸ்வதி பூஜைக்கு வந்து நிறைய கிளீனிங் வேலை தான் நிறையா இருக்கும். ஸோ இதில் முக்கியமானது க்ளீன் பண்ணுறது மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பேக்கில் பென்சில், ஏதாவது ஒரு பென்னோ ஏதாவது வச்சு வந்து கிட்ஸ் வந்து கிறுக்கியிருப்பாங்க. ஸோ இதுலேயும் வந்து லஷ்வின் சாய் நேம் எழுதியிருந்தது, ப்ளஸ் அங்கங்கே கிறுக்கலாக இருந்தது. ஸோ அதெல்லாம் நான் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்றது பாருங்கள். வினிகர், பேக்கிங் சோடா, டூத் பேஸ்ட், எனி டூத் பேஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து நம்ம டூத் ப்ரஷ் இருக்குல்ல அதே வச்சு வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி லைட்டாக ஜென்டலாக வந்து அதை ஸ்க்ரப் பண்ணுறேன். நீங்கள் வந்து வேறு ப்ரஷ்ஷு ரொம்ப வந்து ஹார்டான ப்ரஷ் வச்சு பண்ணிடக்கூடாது. சாஃப்டான ப்ரஷ் வச்சு பண்ணால் தான் அந்த லெட்டர்ஸ்லாம் நேம்லாம் எழுதியிருக்கிறதெல்லாம் போகாது, இல்லைன்னா ப்ரிண்ட்டும் தனியாக வந்துடும். ஸோ அதை லைட்டாக ஊற வச்சுட்டு எடுத்துட்டாலே போதும். ஊற வச்சுட்டு நல்லா அலசி போட்டிங்கன்னா நல்லா பளிச்சுன்னாயிடும் உங்கள் பேகு. அதுக்கப்புறம் சமையல்லாம் முடிச்சுட்டு நம்ம கிச்சன் க்ளீன் பண்ணுற வேலை தான் இருக்குது. ஸோ வந்து விளக்கின பாத்திரத்தெல்லாம் எடுத்து அதை அது பிளேஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக எல்லா பாத்திரத்தையும் விளக்கிட்டுருக்கேன். ஆக்சுவலி நீங்கள் வந்து என்ன மாதிரி நான் எப்படி கிச்சன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்றது ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதங்க பாருங்கள். ஏன்னா இந்த பொருள் இந்த இடத்துல தான் வைக்கணும்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி நான் அடுக்கி வச்சுருக்கேன். அப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சோம்னு வைங்களேன், எப்போவுமே நம்ம பாத்திரம் விளக்கிட்டு அதை ட்ரை பண்ணிவிட்டு அதே இடத்துல தான் வைப்போம். நமக்கே வந்து இதான் ஒரு பொருள் தேடணும் அப்படின்ற விஷயமே இருக்காது, இந்த இடத்துல தான் இருக்கும்ன்றது நமக்கும் தெரியும். இன்னொன்று, ஆர்கனைஸ்டாகவே இருக்கும் உங்கள் கிச்சன், எப்போவுமே ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஸோ அதுதான் நமக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சமையல் பண்ணுறப்பையும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் கவுத்தி கவுத்தி ஒன்றா ஒரு இடத்துல போட்டிங்கன்னா உங்களுக்கே வந்து அந்த ஏரியா பிடிக்காது பார்க்குறதுக்கு. ஸோ நான் வந்து ஆரம்பத்துலேருந்தே எனக்கு கிச்சன் க்ளீன் பண்ணுறது, கிச்சன் ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஹவுஸே, டோட்டல் ஹவுஸே எனக்கு வந்து பிடிக்கும் ஆர்கனைஸ்டாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நானும் ஒரு ஒரு நாளும் பிளான் பண்ணுவேன். எனக்கு கொஞ்ச நாள் வந்து இந்த பீரோ இங்கே இருக்குது, கட்டில் இங்கே இருக்குன்னா டக்குனு சேஞ்ச் பண்ணி வேறு இடத்துல வச்சு பார்ப்பேன். ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசிங்னாலே எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். அதை பண்ணுங்கள் லேடிஸ் வீட்டில் இருக்கிறவங்க, இதை பண்ணாலே உங்களுக்கு மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் கிச்சனை க்ளீன் பண்ணுறோம், பாத்திரம்லாம் விலக்கி முடிச்சுட்டு கையோடு நான் அஸ் யூஷுவல் சொல்கிறது தான் பேக்கிங் சோடா வினிகர் இது போயே போதும் உங்கள் டோட்டல் வீடே வந்து க்ளீனாக இருக்கிறதுக்கு, எந்த ஒரு பேட் ஸ்மெல் வராது. பேக்கிங் சோடாவுக்கு வந்து கெட்ட வாடையை கூட அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கான ஒரு பவர் இருக்குது. ஸோ அதனால தான் பேக்கிங் சோடா எல்லாத்துலேயும் க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் ஏதாவது ஒரு பேட் ஸ்மெல் வராமல் இருக்கணும்னா கூட நம்ம பேக்கிங் சோடாவும் யூஸ் பண்ணுவோம். ஏன்னு பார்த்திங்கன்னா அது வந்து அந்த அப்சர்வ் பண்ணிவிடும் பேட் ஆர்டரை. ஸோ அதனால தான் நம்ம வந்து பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுறது. பேக்கிங் சோடா ப்ளஸ் வினிகர் வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு வீட்டே க்ளீன் பண்ணி கொடுத்துரும் பளிச்சுன்னு. ஸோ கிச்சனை ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம், அந்த சொல்யூஷன் தீர தீர அந்த சொல்யூஷன் பண்ணி அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் ஆகிக்கிட்டே இருக்குது, நல்லாவே க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து சிங்கில் எந்த பாத்திரத்தையும் சேர விடாதீங்க. பூஜை நேரத்தில் வந்து சிங்கில் எந்த பாத்திரமும் இருக்கக்கூடாது. நம்ம கம்ப்யூட்டரையும் வந்து நீட்டாக தொடச்சி டேபிள் எல்லாமே க்ளீனாக வச்சாச்சு. ஸோ ஆயுத பூஜைன்றனாலே இதானே நம்ம வீட்டில் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் கதவு நிலை எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணுறேன். இந்த மாதிரி தூசியாக நடந்து அடைஞ்சிருக்கு. ஸோ எல்லாத்தையும் ஈர துணி வச்சு தொடச்சிட்டு நம்மளோட ஃபேவரட் பார்ட்டான நிலக்கதவுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கிறது, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைக்கு எல்லார் வீட்லேயும் பண்ணுவாங்க. ஸோ வந்து அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் சரி எல்லாமே. ஸோ இது எல்லாமே நிலக்கதவுலாம் மஞ்சள் குங்குமம் பூவெல்லாம் எடுத்து சாமிக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். வாசல்லையும் வந்து நான் தாமரை ப்ளஸ் வீணை இருக்க மாதிரி ஒரு கோலம் வரைஞ்சிருந்தேன் சரஸ்வதி பூஜைன்றனால, ரொம்ப அழகாக மங்களகரமாக இருந்தது. நல்லபடிக்கும் வந்து பூ வச்சுருக்கேன். இந்த தடவை நம்ம வீட்டில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இந்த பூஜை நடத்தியிருக்கோம். ஏன்னா ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் இருந்தார். ஸோ வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பொரி பழங்கள் இதெல்லாமே முன்னாடி நிலையே நான் வாங்கி வச்சுட்டேன். ஸோ அடுத்த நாள் எனக்கு வந்து எதுவுமே வாங்கணுன்ற தேவையில்லை. அதே மாதிரி ஹஸ்பண்டோட டூல்ஸ் பாக்ஸ்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு கூப்பிட்டோட பேகு என்னோடய ட்ரைபாடு எல்லாத்துக்கும் வந்து பூஜை பண்ணியாச்சு. சரஸ்வதிக்கும் வந்து 108 தடவை போட்டுச்சு சொல்லி பூ அபிஷேகம் பண்ணியிருந்தேன்.
ஸோ பூவை வச்சு க்ஷணம் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி வந்து சரஸ்வதி பூஜை நம்ம வீட்டில் ரொம்ப சிம்பிளாக சூப்பராக முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம வீட்டில் வந்து பூஜைகள் நடக்கும். ஸோ அது எல்லாமே ரெகுலராக நான் அப்டேட் பண்ணுறேன். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிவ்அவே வந்து முடிகிறதுக்கு இன்னும் ஒரு 4-5 days தான் இருக்குது. பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.